SRMP or Global Railways in Chennai during the Siradiki, December Madam Yirbatindam Tedi, or Natkal on Mega Sutula, Munpadivaki, 8008 800 800. வரலாறு காணாத கனமழையால் வருவாயை இழந்து நிற்கும் வடசென்னை வியாபாரிகளின் துயரத்தை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வைக்க முடிஞ்சா வைப்போம், விற்க முடிஞ்சா நம்ம விற்க முடியும். சிறு துளி பெருவெள்ளம் என்பது பண சேமிப்பை மட்டும் குறிக்காது. சிறு துளியாக நாம் சேர்த்து வைத்த பொருட்களை பெருவெள்ளம் எடுத்து செல்லும் என்பதை உணர்த்தி உள்ளது மிக்ஸாங் புயல். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மிக்ஸாங் புயல் பாதிப்பால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. 2015 பிறகு பெரிய அளவிலான மழையினால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய சென்னை பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை சற்று திரும்பிய நிலையில் வடசென்னை, தென்சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் இன்னும் வடியாமல் உதவியும் கிடைக்காமல் மக்கள் தத்தளித்து வருகின்றனர். அதேபோல் வெள்ள பாதிப்பில் சிக்கியுள்ள பகுதியில் மக்கள் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நோய் தொற்றும் அபாயமும் ஏற்பட்டு உள்ளது. இதனால் பல இடங்களில் பொதுமக்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட துவங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னை பெரியமேடு பகுதியில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கம் இருக்கும் சாலையில் காவல்துறை பாதுகாவலர்களுக்கு தேவையான காலணி, காலுறை, தொப்பி மற்றும் கட்டிட பணி செய்பவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் விற்கும் ஏராளமான கடைகள் உள்ளன. இந்த நிலையில் பெரியமேடு பகுதிகளில் பெய்த கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ள நீர் காலணிகள் விற்கும் கடைகளுக்குள்ளும் புகுந்ததில் ஷூக்கள், காலுறை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் வெள்ளத்தில் மூழ்கியது. இதில் 80% அளவிற்கு பொருட்கள் நனைந்து விற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வீணாகி உள்ளது. அதில் ஓரளவிற்கு சேதாரமில்லாத காலணிகளை எடுத்து சாலையில் வெயிலில் காய வைத்து மீண்டும் மலிவு விலையிலாவது விற்க முடியுமா என முயன்று வருகின்றனர் வியாபாரிகள். மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, கடைக்குள்ள ஃபுல்லாக தண்ணி, இடுப்பளவு தண்ணி, ஸோ எல்லாமே பொருள் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இங்கே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஷூ எல்லாம் காய வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி பாதி ஷூ கெட்டு போயிடுச்சு, எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ இதுலேயும் எது நல்லா இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடிஞ்சால் வைப்போம், விற்க முடிஞ்சால் நம்ம விற்க முடியும். இதனால் அது எல்லாமே வேஸ்ட் தான், இப்போதைக்கு எல்லாம் வேஸ்ட்டு தான். அது காய வச்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும் என்ன ஸ்மெல்லு வருதா, இல்லை நான் இதாகுதா, விற்க முடியுமா என்னன்றதை நம்ம இதுக்கப்புறம் பார்த்து இது பண்ண முடியும். அரசு மழைநீர் வடிகால் வசதி செய்த நிலையிலும் மழைநீர் செல்ல எந்த வழியையும் செய்யவில்லை என வேதனை தெரிவிக்கும் வியாபாரிகள், கடையை காப்பீடு செய்துள்ளோம், ஆனால் மழைநீரால் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த காப்பீடு பயன்படுத்த முடியுமா என்பதை காப்பீட்டு நிறுவனங்களிடம்தான் கேட்க வேண்டும் என்கிறார்கள். பெருநகர மாநகராட்சி கட்டிடத்தை சூழ்ந்த வெள்ளம் எங்களை மட்டும் விட்டு வைக்குமா என கேள்வி எழுப்பும் பெரியமேடு வியாபாரிகளின் தொழிலில் மறுமலர்ச்சி பெற வங்கி கடன் உதவி போன்ற உதவிகளை செய்யவும் அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகரில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல லட்சம் பேரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பது வேதனைக்குரிய விஷயமாகும். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் வியாபாரிகளுக்கு அரசு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.